Hi children, welcome back to our innovation. இன்னைக்கு நம்ம சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் யூனிட் 5 பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் புக்கு வேலுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளார புக்கு வேலுவேஷனுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இங்கே கிங்டம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. சீ ஹியர் வாட் ஆர் த என்ன பேசிஸில் கிளாசிஃபிகேஷன் நடக்குது. ஸோ ஹவு த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு, அதுதான் இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சி ஹியர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிவன் ஹியர் வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிப்ரேட்ஸ். ஸோ வெர்டிப்ரேட்ஸ் வந்து தே டிவைடட் தே கிளாசிஃபைடு இன் டு வார்ம் பிளட்டட் அண்ட் கோல்ட் பிளட்டட் அண்ட் ஹியர் இன்வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் வித் ஜாயிண்ட் லெக்ஸ் அண்ட் வித்தவுட் லெக்ஸ். ஸோ இதுலேயும் இன்னும் வார்ம் பிளட்டடில் இன்னும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, தட் இஸ் மேமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் கோல்ட் பிளட்டட் தே கிளாசிஃபைடு ஆஸ் ஃபிஷ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ஹியர் இன் இன்வெர்டிப்ரேட்ஸ் வித் ஜாயிண்ட் லெக்ஸ் வித் 3 பேர் ஆஃப் லெக்ஸ் வித் மோர் தென் 3 பேர் ஆஃப் லெக்ஸ் அண்ட் த ரெப்டைல்ஸ் ஓகே வார்ம் லைக் அண்ட் நாட் வார்ம் லைக். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன்னா என்ன? ஸோ வை டூ வி நீட் த கிளாசிஃபிகேஷன் ஆல் கிவன் ஹியர்? சி ஹியர் தே ஹேட் கிவன் ஹியர் a tableau column. Here it is based on the above classification. The following table shows different phylum with the general features and example of different phyla and classes are given here. So see, these are the phylum and phyla they had classified here. இதெல்லாமே go through பண்ணுங்க. அதோட general characters கொடுத்துருக்காங்க, divisions கொடுத்துருக்காங்க. நம்ம பிஃபோராக பார்த்தோம் இல்லையா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன் இங்கே பிக்சர் வைஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். நவ் இட் இஸ் அ பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் கிவன் ஹியர். ஸோ பிளான்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டு டு நாட் ப்ரொடியூஸ் சீட் அண்ட் ப்ரொடியூஸ் சீட். ஸோ இந்த ரெண்டு கிளாஸிஃபிகேஷனில் ப்ரொடியூஸ் சீட் ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரூட் ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் சீ ஃபர்ன்ஸ். அதுலேருந்து நிறையா அவங்களுக்கு ஆல்கே மோசஸ் இதெல்லாமே ரூட்ஸ் ஐ மீன் சீட் ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ஸு. அண்ட் ஹியர் ப்ரொடியூஸ்டு சீட்ஸில் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் இஸ் கால்ட் ஆன்ஜியோஸ்பர்ம். ஸோ அதை வந்து எகெயின் அவங்க கிளாசிஃபைட் பண்ணி மோனோகாட்லிடன்ஸ் அண்ட் டைகாட்லிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. சி ஹியர் திஸ் இஸ் அ அனிமல் கிங்டம் தட் இஸ் 5 கிங்டம் ஆஃப். Now here you can see the 5 kingdoms of classification. Okay, it is given here the 5 kingdoms of classification, that is kingdom monerae, that is bacteria, that is unicellular organisms, then kingdom protocysta, then kingdom fungi and kingdom planta and kingdom animalia. Okay, so these are the 5 kingdoms of classification. And here the characteristics of 5 kingdoms are given here. Then merits and demerits of 5 kingdoms, this are given in this lesson children. இந்த லெசனை நல்லா கோ த்ரூ பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம புக் வேலுவேஷன் போய்க்கலாம். ரோமல் லெட்டர் 1 இஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதுக்கு என்ன எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ போத் ஆர் எசென்ஷியல். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர் போத் ஆஃப் தெம். சிமிலாரிட்டிஸும் வேணும் டிஃப்ரென்ஸும் வேணும். ஸோ சி இஸ் த ஆன்சர். செகண்ட் சூஸ் அப்ராக்சிமேட்லி 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் த அர்த். ஆன்சர் இஸ் 8.7 மில்லியன். ஸோ 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் நம்ம அர்த்தில் நம்ம பார்க்கலாம். த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட் இஸ் கிங்டம். ஃபோர்த் ஒன், ஹூ ப்ரப்போஸ் த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? விட்டாக்கர் ஹீ ப்ரப்போஸ்ட் இட். ஓகே, த ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர், விட்டாக்கர். தென் பைனாமியல் நேம் ஆஃப் பீஜன் இஸ் கொலம்போ லீவியா. திஸ் இஸ் த டி இஸ் த ரைட் ஆன்சர். Now fill in the blanks. Gaspar Buchin in 1623 introduced the binomial nomenclature. Okay, so Gaspar Buchin, this is the right answer, you can copy it. Species is the basic unit of classification.
fungi are non-green and non-photosynthetic in nature. The binomial name of onion is aluminum sativum. Carolus Linnaeus is known as the father of modern taxonomy. True or false? If false, write the correct answer. Classification helps to know the origin and evolution of an organism. Answer is true. Fishes are aquatic vertebrates. True. In the year 1979, it is the wrong answer, so it is false. In the year 1969, 5-kingdom classification was proposed. Fourth, true or false? True nucleus is seen in prokaryotic cell. The answer, true nucleus is not seen in prokaryotic cell. So, prokaryotic cell la nucleus e irukadhu. So, the answer is false, and the correct, what you need to correct here, true nucleus is not seen in the prokaryotic cell. Fifth one, animal cell have cell wall. So, this is a false answer. Animal cell have no cell wall. So, you have to rectify no here. Now, match the following. Monera, it is bacteria. Protista, euglena, fungi, moles, planta, neem, and animalia, butterfly. These are the kingdoms and these are its examples. Roman letter 5, assertion and reason questions. Assertion, binomial name is the universal name and contains two names. So, it was introduced by Carolus Linnaeus. So, answer is assertion is correct but reasoning is incorrect. So, B is the correct choose for this. Second one, assertion, identification, assortment and grouping are essential for classification. Reason, these are the basic steps of taxonomy. So, here assertion is correct and reason is also correct. Okay. Roman letter 6, give very short answer. First question, what is classification? Second answer question, is in page list of number the 73 under the heading classification. The method of arranging the organism into groups is called classification. So, it is a short answer. So, in the one point, single point, eludhuninga podum. The 5-kingdom classification includes 5 kingdom, namely that is Monera, Protista, Fungi, Plantia and Animalia. Third question, define dichotomous key. Page number 72, the dichotomous key allows us to make quick reference and identify a particular thing. This is the third answer. Write 2 examples of Monera. Page number 81, bacteria and blue-green algae are examples of Monera. Fifth question, what is binomial nomenclature? Page number 84, under the heading points to remember, binomial nomenclature is a universal system of naming organism. It contains 2 names. Sixth one, write the binomial name of human being and paddy. Page number 83, there are given some names. Okay, this is a common name and scientific name. In this, you want to write the human being name and its scientific name. Okay, and here paddy and its scientific name. Okay, copy this too. Seventh one, write 2 features of protista. Page number 81, the kingdom protista includes unicellular and few simple multicellular eukaryotes. Roman letter 7, give short answer, write the levels of classification. Page number 74, there are 7 main categories of hierarchies, namely kingdom, phylum, class, order, family, genes and species. Species is the basic unit of classification. So, here this point you want to write. This is for the first short answer. Second, differentiate Plantia and Animalia. Here children, page number 81, they had given a heading on kingdom of Plantia and this full para you have to write, and the kingdom of Animalia you have to write this full para. Okay, so this 2 is the answer. So idum eludhikonga, inda para eludhikonga. This is differentiate between both. Write any 2 merits of 5-kingdom classification.
Page number 82, they had given the merits of kingdom classification. See here. So, inga nariya 5 classification, 5 merits kuduthirukanga. Neenga idhilirundhu any 2 eduthu eludhuningna podum. Any 2 venunalum read panikonga illa 5 um read panalum nalladhu dhaan. Roman letter 8, give answer in detail, explain about 5 kingdom classification. Children, page number 80, the kingdom classification in the heading potu in the para kandipa eludano. Then the 5 kingdoms. So this is one kingdom, okay, about a monera, it is a bacteria. So kingdom of protista, idu fulla eludhukonga in the para fulla eludano. Then kingdom fungi and kingdom plantia and kingdom animalia, idu fulla ve eludhukonga. Up to this you have to write, okay. So idilende important points ninga eduthu eludhinalum seri, kandipa headings enna na varanana, the 5 kingdom classification heading potukonga, over kingdom oda heading போட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக வரணும். அது போக இல்லை இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் எடுத்து அந்தந்த பேரால எழுதிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் பைனாமியல் நோமன் கல்ச்சர். பேஜ் நம்பர் 83, அண்டர் த ஹெட்டிங் பைனாமியல் நோமன் கல்ச்சர். ஸோ இந்த ஃபுல் பேரை எழுதிட்டு பைனாமியல் நோமன் கல்ச்சர் அந்த இட்ஸ் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம், ஓகே. இது வரைக்கும் எழுதினா கூட போதும், ஓகே. So you can start from here to here, or even you can write up to here. The whole para ume ninga eludhikalam under the heading binomial nomenclature. Idu 4 paras ume ninga eludhikalam. Give an account on classification of invertebrates with few general features and examples. See here children, page number 74, the general characteristics and division is given here. So inga kuduthirukangale and the 9 points. So first letter and the first division ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். இது எல்லாமே உங்களுக்கு இன்வெர்டிப்ரேட்ஸில் தான் வரும். ஸோ ஃபைலம், கோர்டேட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வெர்டிப்ரேட்ஸில் வரும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத இந்த 9 அப் டு ஹியர், இது எல்லாமே உங்களுக்கு இன்வெர்டிப்ரேட்ஸில் தான் வரும். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிட்டு இதோட டிவிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீங்கள் காலம் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 அண்ட் ஹியர் 6, 7, 8, 9 அப் டு திஸ் யூ ஹேவ் டு ரைட். Dear children, that's it. This lesson book evaluation is completed. கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.